சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். தந்தை பெரியாரின் பிறந்தநாளையொட்டி தலைமை நிலைய செயலாளர் தகடூர் தமிழ்ச்செல்வன் உத்தரவின் பெயரில் சென்னை ஆலந்தூரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கல்வி மற்றும் பொருளாதார இயக்கத்தின் மாநில துணை செயலாளர் ஆலந்தூர் சதீஷ் தல்குமார் தலைமையில் தந்தை பெரியாரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் ஆலந்தூர் சட்டமன்ற தொகுதி 160வது வட்ட செயலாளர் சூர்யா, கட்சி நிர்வாகிகள் அகிலன், சிறுத்தை செந்தில், அப்பு என்கிற இளையராஜா, ரவுண்டானா ரவி, 161வது வட்ட செயலாளர் புகழேந்தி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மாவளவன் அவர்களின் கோரிக்கையை ஏற்று முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பெரியாரின் பிறந்த நாளை சமூக நீதி நாளாக அறிவித்ததுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த கோரிக்கையானது தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களால் நெடுங்காலமாக வைக்கப்பட்டு இன்று நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இந்த சமூக நீதிக்காக பாடுபட்ட தந்தை பெரியார் ஒவ்வொரு உள்ளத்திலும் இருக்கிறார். எங்கள் அனைவரின் செயல்பாடுகளுக்கும் அவரே வித்தாக இருக்கிறார். இந்த நேரத்திலே அவருக்கு நாங்கள் எங்களது வீர வணக்கத்தை செலுத்திக் கொள்கிறோம். இப்போது நாங்கள் தென் சென்னை கிழக்கு மாவட்டம் ஆலந்தூர் தொகுதியில் தந்தை பெரியார் அவர்களின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி ஆலந்தூரில் உள்ள மக்கள் அனைவருக்கும் தந்தை பெரியாரை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம். அவருடைய புகழ் மேலும் ஓங்குமாறு நாங்கள் அவர் புகழை எல்லா இடங்களும் விடுதலை சிறுத்தையின் சார்பாக எல்லா இடங்களுக்கும் எடுத்துச் செல்வோம். எனது பேர் சதீஷ்குமார், ஆலந்தூர் சதீஷ்குமார், மாநில துணை செயலாளர், கல்வி மற்றும் பொருளாதார விழிப்புணர்வு இயக்கம், விடுதலை சிறுத்தைகள் கட்சி. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் நகர மற்றும் ஒன்றிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் செங்கம் பழைய பெருநிலையம் அருகே உள்ள பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரின் திருவுருவ சிலைக்கு தொழிலாளர் விடுதலை முன்னணி மாவட்ட செயலாளர் ரத்னம், செங்கம் நகர செயலாளர் ஆட்டோ ஆறுமுகம், நகர துணை செயலாளர் சத்யராஜ் தலைமையில் மாலை அணிவித்து இனிப்பு வழங்கி சமூக நீதி நாள் உறுதிமொழி ஏற்கப்பட்டது. இந்த நிகழ்வில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் இளம் சிறுத்தைகள் எழுச்சி பாசறை மாவட்ட துணை அமைப்பாளர் தமிழ்வாணன், அரசு ஊழியர் ஐக்கிய பேரவை செயற்குழு உறுப்பினர் அண்ணாமலை, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் டாஸ்மாக் தொழிலாளர் விடுதலை முன்னணி மாவட்ட துணைத் தலைவர் குணாளன், தொழிலாளர் விடுதலை முன்னணி மாவட்ட துணை செயலாளர் அலெக்சாண்டர், ஒன்றிய துணை செயலாளர்கள் ஆலடியான், அறிவு செல்வன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அவர்களின் 143வது பிறந்த நாளை முன்னிட்டு திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் ஒன்றியத்தின் சார்பாக நகரம் ஒன்றியம் அரசு ஊழியர் ஐக்கிய பேரவை தொழிலாளர் விடுதலை முன்னணி ஆகியோரின் சார்பாக செங்கத்தில் அமைந்துள்ள தந்தை பெரியார் சிலைக்கு மாலை அணிவித்து எழுச்சி தமிழர். பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரின் 143வது பிறந்த தினத்தை முன்னிட்டு விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சட்டமன்ற தொகுதி செயலாளர் சரவணன் தலைமையில் தந்தை பெரியாரின் திருவுருவ சிலைக்கு மலர் மாலை அணிவித்து உறுதிமொழி ஏற்றி புகழ் வணக்கம் செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் நகர செயலாளர் தமிழ் விளவன், சீனிவாசன், ஆட்டோ ரமேஷ், டாஸ்மாக் ரமேஷ், எமில் விளவன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரின் 143வது பிறந்தநாளையொட்டி தூத்துக்குடி மாப்பிள்ளையூரணி ஊராட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் தாளமுத்து நகர் மெயின் ரோட்டில் தந்தை பெரியாரின் புகைப்படம் அலங்கரிக்கப்பட்டு அவரது படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மாவட்ட செயற்குழு உறுப்பினர் குமார் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் பொறுப்பாளர் அர்ஜுனன், வழக்கறிஞர் பிரிவு முனீஸ்குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மாவட்ட பொருளாளர் ஆறுமுக நயினார், மாவட்ட செயலாளர் அகமது இக்பால் ஆகியோர் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கினர். தந்தை பெரியாரின் 143வது பிறந்தநாள் விழாவையொட்டி நாகைக்கோட்டை வாசல்படி அருகில் உள்ள தந்தை பெரியாரின் திருவுருவ சிலைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நாகை சட்டமன்ற தொகுதி செயலாளர் தளபதி அறிவழகன் தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து சமூக நீதி நாள் உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். இதில் சட்டமன்ற தொகுதி துணை செயலாளர் சுரேஷ், நாகை நகர செயலாளர் முத்துவிளவன், இஸ்லாமிய ஜனநாயக பேரவை மாவட்ட அமைப்பாளர் மஞ்சை ஹாஜா, சமூக ஊடக மையம் மாவட்ட அமைப்பாளர் துரை வைரமுத்து, தொழிலாளர் முன்னணி நாகை நகர துணை அமைப்பாளர் மாரியப்பன், மணி மற்றும் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்.
கடலூர் மாவட்டம் திட்டக்குடி வஸ்திஷ்டபுரத்தில் சமூக ஆர்வலர் வேல் துரைமுருகன் ஆகியோர் ஏற்பாட்டில் சமூக நீதி போராளி சமத்துவ பெரியார் அவர்களின் 143வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு தந்தை பெரியார் அவர்களின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து வீரவணக்க மரியாதை செலுத்தி உறுதிமொழி ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இதில் திட்டக்குடி காவல்துறை ஆய்வாளர் அன்னக்குடி, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திட்டக்குடி நகர செயலாளர் கௌதமன், மாநில தொண்டரணி துணை செயலாளர் ராமகிருஷ்ணன், வெலிங்டன் நீர்த்தேக்க பாசன சிறு குறு விவசாய சங்கத்தின் தலைவர் பேரன்பு, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட விவசாயி அணி ராஜா ஆகியோர் கலந்து கொண்டு வசிஷ்டாபுரம் பகுதியில் உள்ள ஏழை எளிய குடும்பங்களுக்கு இலவச புடவை, பள்ளி குழந்தைகளுக்கு இலவச நோட்டு புத்தகம், அன்னதானம் ஆகியவை வழங்கப்பட்டன. பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரின் 143வது பிறந்தநாளையொட்டி திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு ஒன்றிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் காரைப்பூண்டி கிராமத்தில் உள்ள தந்தை பெரியாரின் உருவ சிலைக்கு தொழிலாளர் விடுதலை முன்னணி மாவட்ட இளஞ்சிரத்தை எழுச்சி பாசறை மாவட்ட துணை அமைப்பாளர் போத்தரை ராஜா தலைமையில் மாலை அணிவித்து இனிப்புகள் வழங்கி சமூக நீதி நாள் உறுதிமொழி ஏற்கப்பட்டது. இந்த நிகழ்வில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொருளாளரும் அரும்பலூர் ஊராட்சி மன்ற தலைவர் ஸ்டாலின், ஒன்றிய துணை செயலாளர் பாண்டியராஜ், அருண் சிலம்பரசன், ராகவேந்திரன், சத்தியமூர்த்தி கலையரசன், அஜித் பிரபா மற்றும் கிளை செயலாளர்கள், கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரின் 143வது பிறந்தநாளையொட்டி தூத்துக்குடி தெற்கு மாவட்டம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் தந்தை பெரியாரின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தியதுடன் சமூக நீதி நாள் உறுதிமொழி ஏற்கப்பட்டது. இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசறையின் மாவட்ட அமைப்பாளர் விடுதலை ஸ்ரீயின் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் கருத்தியல் பரப்பு மாநில துணை செயலாளர் தமிழ்குட்டி, சமூக நல்லிணக்க பேரவை மாநில துணை செயலாளர் மாரியப்பன், முற்போக்கு மாணவர் கழக மாவட்ட அமைப்பாளர் ரகுவரன், மகளிர் விடுதலை இயக்கத்தின் மாவட்ட துணை செயலாளர் டிலைட்டா, காயல்பட்டன் நகர செயலாளர் அன்பேத், ஆறுமுகநேரி நகர செயலாளர் வெள்ளைத்துறை, சாத்தான்குளம் ஒன்றிய துணை செயலாளர் சுரேந்தர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரின் பிறந்தநாளையொட்டி தூத்துக்குடி தென்பாக்கம் காவல் நிலையம் எதிரே உள்ள தந்தை பெரியாரின் திருவுருவ சிலைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் மாவட்ட செயலாளர் முகமது இக்பால் தலைமையில் மாநில துணை பொதுச் செயலாளர் கனியமதன் மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் மண்டல செயலாளர் தமிழினின் மாவட்ட துணை செயலாளர் ஆட்டோ கணேசன், மாநில வர்த்தக அணி துணை செயலாளர் ஷார்ட்மேன், மாவட்ட துணை செயலாளர் திருமாஜிநகர் மாரிமுத்து, முன்னாள் மாவட்ட செய்தி தொடர்பாளர் செல்வகுமார், சுலைமான் ஷெரீப், அஜிஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். சமூக நீதி போராளி தந்தை பெரியாரின் பிறந்தநாளையொட்டி நாகை மாவட்டம் வேதாரண்யம் ராஜாஜி பூங்காவில் அமைந்துள்ள தந்தை பெரியாரின் திருவுருவ சிலைக்கு விசிக வேதாரண்யம் கிழக்கு ஒன்றிய செயலாளர் வேங்கை தமிழின் தலைமையில் மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. சமூக நீதி உறுதிமொழியும் அங்கு எடுக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் காசி மாரியப்பன், திருமா சரவணன், புரட்சி வளவன், ராகுல் மற்றும் கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதே போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம். உயிரில் உயிரான விடுதலை சிறுத்தைகளை